அவ்யானவரையுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை அனைவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே மறுரூபப்படுத்தும்படியாய் தேவ ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பேராயர்கேன் என்ற ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதர் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து தேவனிடம் ஜெபிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, காலை வெளியில் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க சின்ன இன்றைக்கி எத்தனையோ பெரிய படைந்து இருக்கிறாங்க. தம்முடைய ஆவியில் தம்முடைய ஆத்மாவில் நம்மளுடைய சரீரத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய், அவர்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வேதனையோட கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோட எத்தனையோ பேர் தற்கொலை எண்ணத்தில் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, மனமடிந்து இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, கடன்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு இழைப்படைந்தவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யும்படியா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் மூலமாய் அவர்களுக்கு கொண்டு செல்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழும்ப கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, காலைதோறும் உங்களை கர்த்தரே எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஏன்னா கர்த்தர் உங்களோட உறவாட வருவார், உங்களோட பேச வருவார், அவருடைய இருதயத்தின் பாரத்தை உங்கள் மேலே உற்று வருவார், அவருடைய மனத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்ல வருவார். அதனால் காலைதோறும் அவர் உங்களை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கற்றுக்கொள்கிற போல நான் கேட்கும் செவியை கவனிக்க செய்கிறாரா, நீங்க உங்களை கவனிக்கும்படியா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்க செவியை திறந்து கர்த்தர் பேசுகிற உங்க அவருடைய வார்த்தை உங்க காதுக்குள்ளாய் போகும்படியாய் ஆண்டவரோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளாய் வரும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து தேவ வசனத்தை தியானித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த நாளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நீதியின் நியாயத்தையும் நீதியும் கர்த்தர் தருவார். இந்த நாளிலும் தேவாவியானவருடைய கரத்தில் காலைதோறும் எழும்பும்படியாய் தேவாவியானவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே காலைதோறும் நாங்கள் எழும்புகிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் கர்த்தாவை அநேக இழைப்படைந்திருக்கிற ஆத்மாக்கு ஆண்டவரே சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு திருமையிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட ஆண்டவரே. செய்தியை கேட்கும் பொழுதே அப்போஸ்தல காலத்தில் நடந்தது போல ஆண்டவரே பலமாய் ஆவியானவர் ரங்குவீராக ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாய் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. காலைதோறும் கிருபைகள் ஆண்டவரே புதியவர்களாக இருக்கிறதப்பா, இன்னைக்கு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.